ஆக்சுவலி இந்த வெண்ட்ல தானே வந்திருக்கோம். ஆமா ஆமா, வெண்ட்ல ஏறி இப்படிக்கா வந்திருக்கோம். அப்ப இந்த பக்கம் தான் ஏதாவது வழி இருக்கும். எல்லாரும் எதோ பண்ணி வச்சிருக்கானு, போட்டு குழச்சி எடுத்து வச்சிருக்காங்க அந்த பாடின்னு போட்டு எல்லாத்தையும் அறுத்து போட்டோம் போல. முக்கியமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவன் நம்மள காமிச்சா பாத்தியா, எக்ஸிட் போறோம், அதுக்கு வந்து மேல் ஃப்ளோர் கூட்டு வந்துட்டான். முடியாது போல, இது வராண்டா அப்ப பாரா. ஓடு, ஐயோ ஐயோ ஓடல போல இருக்கே, வலியேடா வலி. ஓகே கைஸ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எகிற மாதிரி தான் இருக்கு. போ போ போ, குதிப்போமா? வேற வழி இல்ல, நண்பர்களே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து போன வீடியோல வந்து செத்து இருப்போம், அதுல இருந்துதான் இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. அந்த பார்ட் போய் பாக்கலாம், செக் பண்ணி பாருங்க. இப்ப இது வெளியே போற மாதிரி காட்டினாலும் அந்த காம்பவுண்டுக்குள்ளேதான் நம்ம சுத்திட்டு இருக்கோம். அசைலமுக்குள்ள இன்னும் அசைலம்ல பாத்தீங்கன்னா இப்ப இதுவரைக்கும் கண்டுபிடிச்சது என்னன்னா, இவங்க வந்து ஏதோ ஒரு மருந்து மாதிரி ஏதோ செலுத்தி மனுஷங்க மேலே டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு இத்தனை மாதிரி இந்த மாதிரி நல்லவங்களா, நல்லவங்க தான் மோஸ்ட்லி, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க கிடச்சவனுங்களை கூட்டின்னு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை விட்டு வெளில போல, அவனை அந்த ஃபாதர் மார்ட்டினா அவனைதான் இப்ப தேடிட்டு இருக்கிறது. ஆமா, இப்ப போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் மார்ட்டின் ஒருத்தன் வெளியே இருந்தா சிக்னல் காமிச்சா, அவனை தேடிதான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். ஏ வலி, எங்க வழி இருக்கு? அதோ ஓ அம்மா, கம்பி கிழிச்சு வச்சிருக்கானுங்களா? வாடா வழி கிடை. மார்ட்டின் தலைவரா? மார்ட்டினா? மார்ட்டினே தான் கோஸ்டா? ஏதோ பேய்ன்றான். ஓ மார்ட்டின் கவுன் போட்டு நிர்மாள கொஞ்சம் வேற மாதிரி இருந்தான் தோற்றமே. இவன் நார்மல் ஆளு தான். இங்க இருக்கு ஃாதர், ஃாதர் மார்ட்டின் அதிகேத்த மாதிரி தான் அந்த மார்ட்டின் இருந்தான். அவனோட குரலே கொஞ்சம் வேற மாதிரி கணீர் கணீர் இருக்கு. நீ எப்படி தெரியும்? யாரா அது கேட்டது? யாரு ஆளே தெரியல. வழி வழி வழியே இல்லடா. ஏய் வழி இருக்குடா, போய்கிட்டே தானே இருக்கும். பூட்டி இருக்கு, எல்லாம் போய்கிட்டு தான். அந்த வழி இல்ல. அனவன் இவன் தான்டா பேசியிருக்கான். ப்ளீடு ஃபார்மியா? யாரா? யாரையும் போட்டு அழுத்தி சாவடிச்சிருந்தான். இல்ல அவன் ஜெயித்து ஊட்டிட்டு இருக்கான். அவனுக்கு அவனே அழுத்தின்னு இருக்கானா, அதுவும் தெரியல. நிறைய பேர் அப்படித்தான பண்ணிட்டு இருந்தாருங்க. இல்லடா வழிய மார்ட்டின் இது வந்த வழிய. அப்ப இப்படிதான், அப்ப இது வழி கிடையாது போல. அப்ப வா ரிட்டர்ன் போலாம். பாத்திரா டெட்டு கிட்ட ஆயிட போற, பேட்டரி வேற சாவுது. சரி இது வந்த வழியே கிடையாது. ஓ அப்ப நம்ம அந்த பக்கம் தான் வந்திருக்கோம், இந்த பக்கம் இறங்கி இருக்கோம். அப்ப கரெக்ட் தான். போ கரெக்ட் தான். வராண்டா உண்டு பையன், இவன் எப்படிங்க வந்தா? திடீர்னு நல்ல சவுண்ட் போட்டியா, பயமுறுத்துறானுங்களா? கரெக்டா, கொஞ்சம் ஜர்க் விட்டுச்சு லைட்டா. நாங்களே ஏதாவது வழி கிடைக்குமா பேசலாம் வந்து. வழி இருக்கு, வரோம். வழி இருக்கு, அடைய சுத்திட்டு போலாம். அதான் வந்துட்டேனே. ஓ நைஸா, அடைய போய் ஓடி கூட்டு போறது இவரை வச்சு கூட்டு போறாடுங்க. நீயா ஃபீமேல் வார்டு போகணும்னு சொல்லாமல்ல மார்ட்டினுக்கு ஏதோ வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? யாரெல்லாம் அப்படிதான் ஓடி மார்ட்டின் தான் பார்த்தீங்கன்னா வில்லனா இருப்பானோ. அப்புறம் ஏன் நமக்கு ஹெல்ப் பண்ணா? நிறைய தடவை ஹெல்ப் பண்ணியிருக்கான் தான் தெரியலையே. அதான் ஹெல்ப் பண்றவன் தான் வில்லனா இருப்பான். ஓ அது கூட இருக்கலாம்ல, ட்விஸ்ட் அதுதான். என்ன ரத்த கலர் ஓவரா இருக்கு இந்த இடம்லாம். எடுக்க முடியுமா? பேட்டரி பேட்டரி தான். அது ஏதோ டேப் ரெக்கார்டர் மாதிரி இருக்கு. இல்லை இது வந்து கேமரா. நிறைய இடத்துல பார்த்தோம் இது, அது எதுக்குன்னே தெரியல. நிறைய இடத்துல இது வச்சிருக்காங்க, இந்த கேமரா மட்டும். வந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான் இப்படிதான் செத்து போயிருக்காங்க. அந்த டவுட் எனக்கு இருக்கு. மேபி அது என்ன ஸ்டோரியில வந்து சேகரானுங்களான்னு பாப்போம் கடைசியில. இந்த நடா மறுபடியும் வெண்ட் மாதிரியா? ஆனா உள்ளதான்டா போகுது. இங்க பாரு, ஆனா ஜன்னல் மாதிரி போகுது வெண்ட். இவெல்லாம் நம்ம வெளில தானே சுத்திட்டு இருந்தோம், கரெக்டா ரூம் குள்ள. ஃபீமேல் வார்டுனா பின்ன வெளியே வெட்ட வெளியில இருக்கும், உள்ளதான் இருக்கும். ரொம்ப காலியா இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் நான் இப்ப மேல் வார்டு ஃபீமேல் வார்டு பார்க்கும் போதே ரெண்டு சைடு போனோம். அந்த மாதிரிதான் நான் அப்பயே யோசிச்சேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வேற மாதிரியே பண்ணிக்கலாம். அது எக்ஸிட் கிடைச்சிருச்சு, அப்படியே எஸ்கேப் ஆற மாதிரி வச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல போன எபிசோட்ல கேம் முடிஞ்சிருந்தா பக்காவா இருந்திருக்காது. ஆனா வந்து இன்னும் நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லா. ப்ரோ ஏய் வால் ரைடர் பாத்தியா? பாத்திருக்கல? அது அவன சொல்றான் பேசுறது யாரு? அதான் யாருன்னு தெரியல. மார்ட்டினா? மார்ட்டினா? அது தெரியல. அவன் வாய்ஸ் தானா? கண்டிப்பா மார்ட்டின் தான். அப்ப அது மார்ட்டினா? அந்த பக்கம் ஏதோ லைட் காமிக்கிறான் அப்பர் ஃப்ளோர்ஸ் மேல எப்படியாவது போயிட்டு மார்ட்டினு. அப்ப அவன் தானா மார்ட்டின்? அந்த சவுண்ட் வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். அவனோட சவுண்ட் தனியா கேக்குது. ஆனா மேல எப்படி ஏறி போறது அதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். ஒயர்லாம் தொங்கிட்டு இருக்கு, முடிச்சுலாம் ஏற முடியாது. இந்த பக்கம் ஏதோ படிக்கட்டு, படிக்கட்டா லிப்டா அதான் போய் தேடணும். இருட்டானா? மரண இருட்டா இருக்கு. ஆனா இப்ப வேணும்ன்ற போது பாருங்க, அடிமட்டத்துக்கு மேலதானே போனோம், ஆனா நம்ம கீழே தான் வழி விடுவானுங்க. அந்த மாதிரிதான் பண்ணுவோம். பேட்டரி
நன்றிகள். பேட்டரியா எங்களுக்கு அந்த கண்ணே தெரியல, உடுக்கு மட்டும் ஜொலிக்குதுடா. ஆனா இப்ப எனக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பேட்டரி தான், ஏன்னா பேட்டரி பாரு அங்க வெறும் அஞ்சு தான் இருக்கு. அப்புறம் இருக்கலையே போறது வீடியோல ஒண்ணும் தெரியாது. குதிக்க முடியும்னு தோணுதா? தோணுதாது. ஃபர்ஸ்ட் தப்பா போயிட்டேன், அதாவது எதிர்பார்க்கல இவ்வளவு ஹைட்டா இருக்கும். எப்படி அவ்வளவு ஈஸியா கொடுப்பாருங்க? கேமரா கேமரா கையில தான் இருக்கா? அள்ளிலடா, நீ கேமரா தொக்கில போயிருச்சுன்னு நினைச்சேன். எப்படி மேல போறதுக்கு வழி கொடுக்குறானுங்க? எப்படி இருந்தாலும் கீழே மேலே போகிறதுக்கு. ஏய் புதுசாக இருக்கே லிஃப்ட்டு, லிஃப்ட்டு தானே அதெல்லாம் கம்பி லிஃப்ட் எல்லாம் லிஃப்ட்டு தான் இங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது எங்கேயுமே. இது இன்னும் மேலே போகிறதுக்கு, அப்போ அங்கே தான் மார்ட்டின் இருக்கா? அப்போ தான் என்ன மேலே போகிறதுக்கு வழி நினச்சி யோசிச்சாலே அவள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கல. இது ஓப்பனா இல்லைங்களா? வெறுப்பாவது. இங்கேருந்து எங்கடா போய் சாவியை தேடுறது? ஏதோ வழி கொடுத்துருக்கானுங்களே, தேடுறதுக்கு தான் இந்த இடமே. அப்பர் ஃப்ளோர்ல இருந்து போலாம். சரி, ஆனா ஃப்ளோர் போறது அதான் சாவி இல்லையே. எவனோ தெரியல பள்ளமா இருந்தது, அத லைட்டா அடிச்சுது, அந்த இடம் ரொம்ப உடைஞ்சு கிடந்தது. அப்ப இப்படி போனா ரைட் திரும்ப முடியும் பாரு, எனக்கு தெரிஞ்சு. ரைட் ரைட் இல்ல இல்ல இல்ல, நேராவே வழி இருக்கு. திரும்ப முடியும். ஐயோ எல்லாமே மூடி இருக்கு. வரண்டா மார்ட்டின்ட்டா. ஏய் இல்லடா, தம்மா துண்டார் என்ன அடிக்குறான், சத்தத்தை போடுறானுங்க. ஏய் மார்ட்டின் இல்லையான்னு அது. ஆஹா, அது ஏதோ பிள்ளைக்க பையன் மாதிரி இருக்காண்டா. ஆனா பிள்ளைக்க பையன் கையில வெப்பனோட வரான். ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொருத்தன் இதுவும் மார்ட்டின் இல்லையா? அவனுக்கு கத்தி வச்சிருக்காண்டா கையில. இவன் பின்னாடி துரத்துறான்டா நம்ம ஆள் பாரு, பதறாரு. ஐயோ வண்டா வண்டா போயிரு அப்படியே உள்ள. ஐயோ அது வழி இல்லையா? இவ ஏதோ பண்றான் தெரியுதா? ஆனா துரத்துறவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா தெரியலையே, டம்மியா துரத்திட்டு இருக்கான். ஏய் சீக்கிரம் அந்த கையில இருக்க டூல் செட் இங்க பாரு, ஜொலிக்குது பேட்டரி. பேட்டரியாடா முக்கியம். லாண்ட்ரி பிளேட்டுன்னு ஏதோ அந்த இடத்துல போய் ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. லாண்ட்ரின்னு அங்கே லாண்ட்ரின்னு ஒரு போர்டு காட்டுச்சு. போ அங்கே, போ அங்கே போய் ஃபியூஸை போடு. வந்த இடம் தான் எனக்கு தெரிஞ்சாது. கரெக்டாக போயிடுறா, இடைக்கு சத்தியமாக குழம்புது. ஏ இல்லை சந்தி. ஆ இங்கே, ஆ இங்கே தான் வழி இருக்கு. இதான் ஃபியூஸ் போடுற இடமா? இங்கே பாரு காட்டுது. வேற தோட்டத்திலே இருக்கானு முடியாதா? இது கொஞ்ச நேரம் போய் ஏன்னா உட்காருவோம், ஏன்னா இந்த வீட்டில் அவனுக்கு கண்டு தெரியாது. எகிரி குச்சாலே வரமாட்டான் இவன், இது தெரியாம போச்சே. வரமாட்டான் வரமாட்டான். நீ ஃபர்ஸ்ட் எகிரி குச்சி அங்கே வரலாம். அவன் தைரியமே துணை. இது வரை கேமரா வேற சாவடிக்குது, நமக்கு பேட்டரி இல்லாம என்ன எகிரி குச்சாரோ நம்ம எகிறான். இந்த பக்கம் வரலாம பாக்கலன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சரி போ போ போய் போகிறேன். ஏன்னா பேட்டரியே கம்மியா இருக்கு, அது வேற தேடணும்டா பேட்டரி முக்கியமா. கிடைக்கும்டா கிடைக்கும்டா, எங்க பார்த்தாலும் ஜொலிக்குதுல. ஃபியூஸ் போடு. போடுவோம். அப்ப இன்னும் ரெண்டு வேற கண்டுபிடிக்கணும்டா. ஆ ரெட் ஃபியூஸ் வந்துச்சு, அப்ப ப்ளூ கலர் ஃபியூஸ் வந்து, பிளாக் கலர் ஃபியூஸ் வந்து, ரெண்டு ஃபியூஸ். ஆமா அது போட்டா அதுல என்ன யூஸ்? கண்டிப்பா ஏதாவது இருக்கும். அங்க பக்கத்துல பட்டன் வச்சிருக்கானுங்க பாரு, அந்த பட்டன் இருக்கு. இங்க ரெண்டு ஃபியூஸ். ஆ இந்த பட்டன் கீ இதானே? ஆமா எடுக்க முடியுமா? லாண்ட்ரி சார்ஜ் நீ 3 ஃபியூஸஸ், அதாவது ரெண்டு அழுத்தியாத ஓபன் பண்ணி அந்த கீ எடுக்கறோம். அந்த கீ தான் மேல போறதுக்கு. வரா ஒருத்த பின்னாடி இருந்ததுல அது ஓகே. அதெல்லாம் தெரியாது, நான் இப்ப அது யோசிச்சேன், அதான் பண்ண போறேன்ன்றது தெரிஞ்சிச்சு. அது சொல்லி ஆவணும். நீ ஓடு, ஓடுறத தான். அவ சவுண்ட் கேட்டதனே லைட்டா ஜர்க் ஆவுதுடா ஒரு மாதிரியா. ஐயா பாக்குறவங்க எல்லாம் மறக்காம லைக் போட்டு விடுங்க அவுட்லாஸ்ட்க்கு. புது இடம் தான இருக்கு. நிறைய பேர் பார்ட் 4 பார்ட் 4 கேட்டிங்க. பார்ட் 4 விளையாடிட்டு இருக்கோம், நான் லைக் போடுங்க. அமைதி அமைதி கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான், இன்னும் ஒன்னே ஒண்ணு. இன்வைட் த வால் ரைடர். அவன் ஏன்டா இன்வைட் பண்ணு? அவனே பறந்து பறந்து அடிக்கிறான், கிட்டத்தட்ட பேய் மாதிரி தான் இருக்கான். ஆவி மாதிரி வந்தானே அவன் தானே. அவனே தான் வால் ரைடர். வேற வேற இதே ரூம்ல கீழ ஜொலிக்குது லாண்டரி. இது இல்ல பேட்டரி. லாண்டரிக்கு தேவையான இன்னொரு ஃபியூஸ் போட்ட குடுத்தீங்கன்னா பத்தங்க போயிட்டே இருப்பான் ரூமோட. போய் மார்ட்டின பார்த்து காலில் ஊந்துருவோம் வெள்ள குட்ட போடான்னு சொல்லி. ஏன்னா அவன் ஒருத்தன் தான் நமக்கு ஹெல்ப் பண்றான். நண்பர்களே பண்ணாலே அவ்ளதான் அடிச்சிருக்கான். சேவிங் ஐயோ அடிக்கிறான் சாவுடா.
மார்ட்டின் மட்டிவா மறுபடியும் அடுத்த ஃப்ளோர் போயிட்டானுங்க பாரு. இங்க வெளில வந்த உடனே ஃபீமேல் வார்டுக்கு போப்பானாங்க. ஃபீமேல் வார்டு வந்த அப்புறம் தேர்ட் ஃபுளோர் வாப்பானாங்க. தேர்ட் ஃபுளோர் வந்ததுக்கப்புறம் கீழே தள்ளி விட்டானுங்க சாவிய. மறுபடியும் வெளியே வாப்பான போறானுங்க. மறந்துட்டேன் Yes, we finally நம்ம மார்ட்டினை மீட் பண்ண போறோம். அப்புறம் இந்த சாவி இல்ல, தேர்ட் ஃப்ளோர் வேற சாவி என்ன பண்ற. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மார்ட்டின் மட்டும் அப்ப கையில கிடைச்சா கொன்னே போட்டுருவேன். பள்ளம் இல்ல, மறுபடியும் பள்ளம் நினைச்சேன். அட டேய் என்னடா, அப்புறம் அதாவது அங்க பள்ளம் இல்ல, இந்த இடத்துல இப்ப பள்ளம் இல்ல. அவ்வளவுதான், முடிக்க முடியும். அதுதான் நம்ம பண்ணாம பண்ணணும், வேற ஒண்ணு இல்ல. என்ன பிளட் எல்லாம் எழுதி இருக்கு போய் பாத்துறோம். பிளட் எல்லாம் நமக்கு என்ன புதுசா இந்த கேம்ல? ஃபாலோ தி பிளட், நியூ ஆப்ஜெக்டிவ். ரத்தத்தை நோக்கி போங்க. ரத்தத்தை நோக்கி போனா மார்ட்டின் இந்த பய பூச்சாண்டிலாம் நாங்க ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆனா இந்த ரெண்டு பேரு ஐயோ, இதெல்லாம் இல்லையாடா, இதுல அதெல்லாம் இல்ல. நீங்க அதை பாத்தீங்களா? பார்த்த பார்த்து இவனுங்க இவனுக்கு அப்படின்னு திரியிறானுங்க. இது ரொம்ப ஓவரா தெரியுது. இவன் அடிக்க வரானுங்க, பேஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கானுங்க. இந்த மாதிரி செய்யறவனுக்குதான் ரொம்ப மோசமா இருக்கானுங்க. வரல, நம்ம ஆள் வேற பதறான், பயமா இருக்கு இப்படி போறதுக்கு. இது ரவுண்ட் ஆச்சு, அந்த பக்கம் தான் வருமா? என்ன பண்றது, அப்படிதான் இருக்கு இந்த கேம். அப்படியே போங்க, நான் இப்படி போயிருக்கேன். அடிச்சது இல்லடா இது வரையும். இருட்டுக்குள்ளே போக முடியாது, தெரியுதுல நம்ம ஒன்லி அதுக்காகவே திறந்து விட்டு போடா. அப்ப அந்த வழியா தான் போடும் போதே தெரிஞ்சது, கண்டிப்பா இங்க உள்ள கீழே உள்ள போச்சுரா அப்படின்னு. அந்த மின்னல் வெளிச்சத்தை வச்சு போயிடலாம். மின்னல் வெளிச்சத்துல வச்சே போயிட்டு அம்மன் அப்படி நடந்து போறாங்க. சந்திரமுகி படத்துல பிஸ்கு பிஸ்குன்னு அவனே பயந்துட்டு ஓடுறான்னு நினைக்கிறேன். அவன் யாரை பார்த்து பயந்தான்னு தெரியல. ஆனா முட்டு சந்து தான் இருக்கு, இதை தாண்டி ஓடி இருக்க முடியாது அவனால. பாரு டோர் லாக்ல,
ஒண்ணுமே தெரியாது, கன்ஃபார்மா வெளிச்சத்தை நோக்கி கண்ண மூடி நோடுங்க. ஓடலாம். அது என்னது நமது கேமரா? கேமராவா? அதேதான். வேற வழியா? அந்த வழியே போவோம், அந்த வழியே போலாம். I'm done. போடா அங்க போறானு ரத்த கலவரியா இருக்கு அவனும். யாரே இந்த தலைய திருப்பி விட்டுருக்காங்க. ஓ இவன தள்ள முடியுமா? அதான் இன்டராக்ட் காட்டுச்சு. அதான் அப்படியே போ. இங்க வந்து வந்த இடம் மாதிரி ஒரு ஃபீல் வருது. இல்லையா? ஆமா. கொஞ்சம் வெளிச்சமா இருக்கல, வெளிச்சமா பார்த்தே, வெளிச்சத்தை பார்த்தே ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, அதனால உனக்கு அப்படி இருக்கு. நம்ம இறங்கி வந்த இடமா இது? இவ்வளவு ரத்தம் இவங்க கிட்ட இருந்து இவ்வளவு ரத்தம் வந்திருக்கு. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கு. அப்ப விஷயங்கள் தான்டா. சொல்றாங்களா? அதுதான் அவங்களெல்லாம் கொள்ளுது. இதுக்கெல்லாம் யூஎஸ் தான் காரணம். படம் முடிஞ்சு விட்டது. அங்க ஒரே ஒரு வீடு இருக்கு. வீடா? ரூமு. இது எங்க லைட் போகுது? ஆனா வந்ததுக்கு அப்புறம் தானே படம் ஓடிச்சே. அப்ப எவனோ வேணும்னே பண்ணிருக்கான். ஏன்னா நம்ம உள்ள இறங்கணும்டா. 5, 4, 3, 2, 1. ஓ அப்ப என்ன அர்த்தம்னா, படம் போட்டு முடிச்ச உடனே ஒருத்தன் போவான், அந்த இடத்துக்கு தான் நம்ம போய் ஏதாவது எடுக்கணும். அப்படி கணக்கா? ஏன்னா நம்ம வரும்போதே தியேட்டர் வழியா தானே வந்தோம். சரி, இதோதான் ரூம் இருக்கு. இது மறையற இடம்டா.
ஐயோ நான் உள்ள திறந்து பார்க்கலான்னு பார்த்தேன் இல்ல உள்ளதான் எவனும் இருக்கிறான்னு நினைக்கிறானா நமக்கு தேவையில்ல. ஆனா வெர்னிக்க கண்டுபிடிக்கணுன்றாங்க. ஜொலிக்கிறது பேட்டரி மட்டும் கரெக்டா கொடுத்துறானுங்கப்பா. இன்னும் எத்தனை பரவாயில்ல அது மெயின்டைன் ஆகுது அந்த நாலு அதுல. அதான் அதுக்கே ஏய் போனுமோ இல்ல இதுதான் ஒண்ணுமே புரியல. பரவாயில்ல இப்போதைக்கு பாத்தியா இருக்கிற லீட முதல்ல செக் பண்ணும். வலது கால் இடிச்சு வந்து அந்த சாவி எடுத்துட்டு நண்பர்களே வாங்க போய் செக் பண்ணுவோம். ஒரே வழி என்னதான் ரத்தங்கள் கொட்டி இருந்தாலும் அது வழியா போலாம். நமக்கு ஏதோ ஆகாது நம்ம ஏன்னா வேற வழி இல்லையா எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப இந்த சைடு போனா எது ஆகாதுன்னு நம்பி போவோம். அப்படியே வெளியே விட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது எண்டுன்னு போட்டா கூட நாங்கள் நிம்மதியாக. ஆமாம் சவுண்டெல்லாம் வித்தியாசமாக போடுறானுங்க. ஐயோ குதிக்க அதுவும் இருக்குடா. இவன் பார்த்துட்டு வந்தமே அவன் தானே. அவன் தான். ஆனால் ஏன் மறுபடியும் அங்கேயே போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த பக்கம்லாம் வழி இல்லை. அப்போ பின்னாடி இருந்து ஏய் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா இல்லை யார் இவன். ஆனால் இதே மாதிரி தானே சாமி. இதே மாதிரி சாமி ஆனால் வந்து இந்த பக்கம் பார்த்து கும்பிட்டுருந்தான். இவன் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான். இரு ஒருவேளை அந்த பக்கம் ஒரு செங்கல்லாம் சி நடுவில் சேர்லாம் போட்டுருந்ததுல வழி இல்லாம. இரு இரு இவன் வந்து புது ஆள் தான். புது ஆள் தான் அப்போ. ஆனா ஏன் இப்படி பண்றானுங்கன்னு தெரியல. எல்லாருமே சாமி கும்பிடுறானுங்க. நீதான் ப்ரோ மார்டின் ஃபாதர் மார்டின் இவரா. இவர் ஏன் இப்படி செலவுல அடிச்சிருக்கீங்க? ஆமா இவன் தானடா. எட்ரா சொல்றான்டா அதை கேளுடா. ஏதோ சொல்லிட்டு இருக்கான் என் டெத்து என்னோட சாவு என்னோட இது எல்லாருமே வந்து இப்போ ஃப்ரீயா இருக்கப்ப நம்ம எல்லாரும் இப்போ ஒன்னா சேர்ந்து ஃப்ரீயா ஆக போறோம் அப்படின்றான். ஓ நீ வந்து நான் சாவரத ரெக்கார்ட் பண்ணி போடு நம்ம எல்லாரும் ஃப்ரீடம். இப்ப நீ வந்து டேஞ்சர்ல இல்ல. நான் எலிவேட்டர் சரி பண்ணிட்டேன். நீ இப்ப ஃப்ரீடம் அனுபவி சுதந்திரத்தை அனுபவிக்கலாம் அப்படினு சொல்லி சொல்றான். நாம எல்லாருமே சுதந்திரமா போறோம். அப்ப எலிவேட்டர் ரெடி பண்ணிட்டானடா. அவ்வளவுதான் அந்த சாவி தான் நம்ம கிட்ட குத்துறான். என்ன இவன் தியாகியா போய்வா என்ன பண்றான்? ஐயோ குளிதிடா. அதான் ஏன்டா ஃப்ரீனா இந்த ஃப்ரீயா? இவன் எலிவேட்டர் ரெடி பண்ணிட்டான் நம்ம எக்ஸிட் பண்ணிரலாம். ஆனா இவன் எதுக்கு இப்ப சாவறான்றது தான் தெரியல. நம்ம அதாவது நம்ம எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்கான் என்னென்னலாம் நடக்குதுன்னு. இல்லை நம்ம அப்பயே எஸ்கேப் ஆயிருப்போம்ல. மார்டின் அநியாயமா சாவறாரு. இல்ல இல்ல இவன் சேட் ட்ராவல் தான். நம்ம வந்த வழியை வச்சு அது என்னது எலிவேட்டருக்கே போவோம். வா இந்த வழியை விடு. இந்த வழி இருக்குல்ல ஒரு வழி. அதுதான் இப்படிதான் போய் ஆவணும். போலாம். இது எனக்கு தெரிஞ்சு டைரக்டாவே அந்த போய் இடத்துல விழுந்துடும் நினைக்கிறேன். மார்டினுக்கு நன்றி சொல்லும் விதமா நன்றி மட்டும் இப்போ சொல்லிக்கிறோம். ஆனால் முதல்ல வெளியே போனோம். வெளியே போனோம். அங்கே எதனா ட்விஸ்ட் வச்சா நாங்கள் காண்டாயிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இழுக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எலிவேட்டர் தூக்கிட்டு போய் வேற எங்கன்னா விட்டானா வெளியே போகிறதுக்கு பதிலாக. இல்லை இல்லை வந்திருக்கோம் பாரு இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஓ எலிவேட்டரை சொல்கிறியா? நான் வெண்ட்டு நாம இங்கே வந்து நினைக்கிறேன் அதுதான் அடிபட்டு செத்தால ஒருத்தன். அதே மாதிரி இவனும் அடிபட வாய்ப்பு இருக்கு. ஆனா இது மேலே ஏறதுக்கு தான் இடம் குத்துறானுங்க. ஏர் 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 ஜம்ப். அவ்வளவுதான் முடியாது. ஏற முடியல. முடியாது முடியாது. பார்த்தாலே தெரியும் ஏற முடியாது. வலி இங்கதானா இருக்குதுடா. ஏற முடியாது. ஐயோ ஐயோ தேவலாம் வாடா வாடான்னு சொல்லிட்டேனே.
காதெல்லாம் கிஃப்ட். அப்ப எந்த சைடு வழிய? வேற வழி இல்ல, அவ்வளவுதான். இதான் ஒரு வழிதான், ஏன்னா இது மறுபடியும் வந்த வழிதான் போவோம். தலைவரே, என்ன தலைவரே நீங்க? அது மத்தபடி சான்ஸே இல்ல எனக்கு தெரிஞ்சு. இவனை சுத்த விட்டு போயிருக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல, ரத்தம் கலரி அந்தாலும் கொஞ்ச நேரத்துல இது ஆயிடும். அது இருக்கோடு இருக்கிறது ஒரே வழிதான், இந்த எக்ஸிட் தான், வேற வழியே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அங்கதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நம்ம சால்வ் பண்ணட்டோம்னா. பேசிட்டு இருக்கா பாருங்களா, நானே இங்க பதறிட்டு இருக்கேன். ஏதோ செத்தால பண்ணி ரீச் பண்ணாவ போறோம். இதான் இந்த தப்பதான் நான் சொல்றேன். அது ஏன் இது அதோட ஹைட்டா இருக்கிற இடத்துல ஏற முடியாது, அதோட குட்டியா இருக்கிற இடத்துல ஏற முடியலையா? ஆனா போன வாட்டி இதான் பண்ண, ஆனா ஏற முடியல, இந்த வாட்டி ஏறிட்டேன் ஃபைனலி. ஆனா இப்போ வேற இடத்துக்கு வந்திருக்கோம், எலிவேட்டருக்குலாம் வரல. ஆனா எலிவேட்டர் கண்டு குடிக்கணும் போ. ஏய், இந்த ரூம் கூட்டி வந்திருக்கானுங்கடா. முடிஞ்சு, அவ்வளவுதான் போ, ஏறு, லெட்ஸ் கோயிங். இதுக்கு மேல பாக்கலாம், லைக் போடுங்க. இந்த வீடியோ தான் அவுட்லாஸ்ட்ல இருக்கிற அதிகமான லைக்ஸா இருக்கணும், ஏன்னா முடிக்க போறோம். ஆல்மோஸ்ட் வி ஆர் இன் தி எண்ட் கேம். ஆனா பாப்போம். ஏன்டா இல்ல, நான் வந்து கிளைமாக்ஸ் வந்து வேற இடத்துல பார்த்தேன் வீடியோல, அதுக்கான அறிகுறியே இல்ல. அதான் எனக்கு யோசனையா இருக்கு. மேல வேற உருட்டு உருட்டு உருட்டுறாங்க. அதேதான் புதுசா இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் போல. அப்ப கேம் முடியலையா? அண்டார்டிகா ஐடி மாதிரி இருக்கு.